வணக்கம். இன்னைக்கு வந்து ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். மிஸ்கின் இஸ் பேக். அவருடைய ஆங்கிள்கள், அந்த நைட்டு ஷூட்டிங்குகள், டைலாகுகள், அந்த கேமரா மூமெண்ட்ஸ் எல்லாம் பேக். அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். சரிங்க, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நிச்சயமாக மிஸ்கின் தான். ஒரு ஹீரோவாக மிஸ்கின் என்ன பண்ணிட போகிறார் அப்படின்னா, ஹீரோனில் அவர் தான் லீட் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணிட போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஃப்ரம் ஃபைட்ஸ், ரியலிஸ்டிக் ஃபைட்ஸ், டு ரொம்ப ஹார்ட்கோரான ஆக்டிங், அதுலேருந்து என்ன வேணால் சொல்லலாம், ரன்னிங்லேருந்து லிஃப்டிங்லேருந்து எல்லாமே பண்ணுறாருங்க. இதுக்கு அவர் போட்டிருக்கிற உழைப்பு அப்படிங்கிறது மனதளவிலும் உடலளவிலும் வந்து மிகப்பெரியது. அது வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்க முடியுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அவருடைய கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார் மிஸ்கின் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். ரெண்டாவது பெரிய பாசிட்டிவ் நிச்சயமாக அந்த பையன் ஸ்ரீ, 18:9 வழக்கின் 18:9 ஹீரோ. ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் தான், ஆனாலும் பயந்தவன் கிடையாது. ஸோ அப்பப்போ எகிருவான், அப்பப்போ அன்பாயிருவான், அப்பப்போ அழுவான். ஒரு மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த படத்தில் வந்து ரொம்ப லாபகமாக, எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல் அவனும் அதே மாதிரி தான் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்குற அப்படி ஸ்ரீ. ரொம்ப வாழ்த்துக்கள் ஸ்ரீ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு. மூணாவது பெரிய பாசிட்டிவ் இந்த படத்தினுடைய சினிமட்டோ கிராஃபிக். பாலாஜி ரங்கன் அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டுமே வந்துங்க நிச்சயமாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பனிங் ஷாட்டே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ட்டு. இங்கேயோ வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வந்து உளுந்து கிடப்பார் ஹீரோ, அப்புறம் ஒரு பையன் வருவான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுவிதமாக நாம் வந்து பார்க்காத ஷாட்டுகள், நிறைய ஷாட்டுகள். அப்போ வந்து படம் முழுதுமே வந்து நைட்டில் எடுக்கப்பட்டிருக்குது சென்னைக்குள்ளே. அதுவே ரொம்ப டஃப்பான விஷயம். ஒரு கேமராவை செட் பண்ணி, ஒரு ஆங்கிள் செட் பண்ணி, இதுதான் டிசைட் பண்ணுறது. அதில் லைட்டிங் பண்ணி மூஞ்சியெல்லாம் கரெக்டாக தெரியுதாங்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அதுக்குள்ளேயும் சினிமட்டோகிராஃபியும் ஒரு கேரக்டராகவே இருந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு தான் வந்து எஃபெக்டிவான சினிமட்டோகிராஃபி. ஸோ அதை வந்து எப்படி பண்ணார் அப்படின்னு தெரியல. நிச்சயமாக பாலாஜி மிக சிறப்பாக பண்ணி ஒரு சினிமட்டோகிராஃபி, இதுக்காண்டி வந்து அவருக்கு அவார்டு கிடைச்சா பெரிய ஆச்சரியப்படுறதுக்கெலாம் இல்லை. ஏன்னா உலகத்தரமான சினிமட்டோகிராஃபி அப்படிங்கிறது நிச்சயமாக இதுதான். இசைஞானி இளையராஜா. இசைஞானி அப்படிங்கிறதுக்கு அதுதான் அவரோட, அதுதான் அவருடைய பேர் தான் மீனிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஒரு கமர்ஷியலான ஆடியன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு 1 நிமிஷம் உட்காந்து பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிடலாம். கண்ணை மூடினீங்கன்னா அந்த பிஜிஎம் மட்டும் நீங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளில வந்துடுவீங்க. ஏதோ ஒரு யோகா ஆசிரமத்துக்கு போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ ஒரு துல்லியமான ஒரு இசை, ரொம்ப மேம்பட்ட இசை. ஏன்னா நிறைய பிஜிஎம்ஸ் அடிக்கடி கேட்குறங்காட்டி படம் போய் அடிக்கடி பார்க்குறங்காட்டி நமக்கு தெரியுது. ஒரு சாதாரண தியேட்டரில் பார்க்குறப்பவும் அந்த பிஜிஎம்முடைய லெவல், அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து அது எப்படி, அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க. அதை போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஸோ சல்யூட் டு இளையராஜா அவர்கள். மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனுங்க இந்த படத்தினுடைய. எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு கேரக்டரை தாண்டி இதை வந்து முழுவதும் ரேப் பண்ணுகிற ஒரு அழகான கிஃப்ட் ரேப்பர் அப்படிங்கிறது வந்து இளையராஜனுடைய மியூசிக் அப்படிங்கிறது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். இது எல்லாமே ஓகேங்க. நீலிமா சாய் அவங்க ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸராக ஒருத்தர் வர்றாரு, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. மெயின் வில்லன் ஓரளவுக்கு நடிச்சிருக்கா அப்படி, அது கூட வர்ற சக வில்லன்கள் அவங்களும் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து மோசம் அப்படின்னு சொல்ல, நிச்சயம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா, அந்த டக்குன்னு கோர், இப்போது யுத்தம் செய் அப்படின்னா கோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் சமூகத்துக்கு எதிராக நடக்கும் அநியாயத்தை வந்து கண்டு வெகுண்டெழுகிற ஒரு சாதாரண மாணவன் அப்படின்னு சொல்லிடலாம். இது மாதிரி ஒவ்வொரு படத்திற்கும் மிஸ்கின் படத்துக்கு டக்குன்னு சொல்லிடலாம் இதான் அப்படின்ட்டு. பட் இந்த படத்திற்கு வந்து அதை வந்து டக்குன்னு சொல்ல முடியாது, டைல்யூட் ஆகுது, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியாக மிஸ்கின்லாம் வந்து ஒரு டைலாக், ஒரு பெரிய கதையை வந்து சொல்லுவார். மிஸ்கின் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப எமோஷனல் ஆவாங்க அப்படின்னு நினைச்சாரோ, அதெல்லாம் எமோட் ஆகிறாங்க இல்லை அப்படின்னு இல்லை, ஆனால் அவர் நினைச்ச லெவலோட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிறாங்க. அதை வந்து ரொம்ப பர்சனலாக வந்து அவங்களை யாரையும் பாதிக்கலை. இப்போ நான் எனக்குலாம் யுத்தம் செய்ய வந்து பர்சனலாக நிறைய இடத்துல பாதிச்சது, ஆனால் அந்தளவுக்கு பாதிப்பு இந்த படம் விடல.
அதுதான் இந்த படத்தினுடைய கொஞ்சம் ஒரு லெட் டவுன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னுமே கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப, ஏன்னா அது என்னமோ ஒரு முடிவும் இல்லாத மாதிரி ஆரம்பம் இல்லாத மாதிரி இருக்குது படம். ஏதோ ஒரு பெரிய படத்தில் வந்து இடையில ஒரு சங்கை வெட்டி போட்டு ரன் பண்ண மாதிரி இருக்குது. என்னமோ ஒன்று ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு ஃபீலிங், அதுதான் இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலுங்க இது வந்து உண்மையாலுமே வந்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு படம். அப்புறம் டைலாக் டூ அது நிறைய இருக்குங்க. சமூகத்தை பற்றியானது, ஒரு 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 சாதாரணமானவன் வந்து ஒருத்தனை காப்பாற்றி கொண்டு போகிறப்ப சமூகம் அவன் எப்படி பார்க்குது அப்படிங்கிறதுலேருந்து எக்கச்சக்க ஹிடன் மெசேஜஸ் உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து தரமான படம் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸ் போய் உட்காந்து பார்ப்பானோ அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க. ஆனால் சினிமாவை ரசிக்கிற ஒவ்வொருத்தரும், இது யூஎஸ்ஏல இல்லை, ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில், லண்டனில், ஆஸ்திரேலியாவில், மலேசியாவில், சிங்கப்பூரில், எங்கே ரிலீஸ் ஆயிருந்தாலும் தயவு செய்து போய் பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தமிழ்நாட்டிலையும் தான். ஸோ ஏன்னா ஒரு நல்ல சினிமா விரும்பி அப்படின்னீங்கன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் நிச்சயமாக ஆதரவு தரணும். இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் நிச்சயமாக தமிழ் சினிமாவோட ஸ்டாண்டர்ட் அடுத்த லெவலுக்கு போகும். நாளைக்கு வர யூத்தும் நம்பிக்கையாக வந்து சரி நம்ம புது மாதிரியான கதைகள் எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வருவாங்க. நிச்சயமாக அந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாதுங்க, நிச்சயமாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. போய் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து பெற்றுட்டு வாங்க. இளையராஜாவோட இசைக்காண்டியே போகலாங்க, அவ்வளோதான். அதை வந்து என்னால் சொல்ல முடியும். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5-4. போய் பாருங்கள். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய விமர்சனங்கள் அட் எஃப்எம் அப்படிங்கிற ஒரு கனடியன் ஆல்பர்ட்டாவில் இருக்கிற ஒரு எஃப்எம்ல வந்து ஒளிபரப்ப போகுது. அக்டோபர் 6 அந்த சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேயும் வந்து கேட்டு மகிழுங்கள். அதோட லிங்க் கூட இங்கே விட்டுருக்கேன். மற்றும் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் எங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.